எடப்பாடிக்கே பேரதிர்ச்சி கொடுத்த ஓபிஎஸ். சற்று முன் எடப்பாடி பழனிசாமி, சி வி சண்முகம் அதிமுகவிலிருந்து திடீர் நீக்கம், அதிர்ச்சியில் தொண்டர்கள். வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, அதிமுகவில் ஒற்றை தலைமை எனும் பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்து வருகிறது. அதிமுகவில் ஒற்றை தலைமையாக எடப்பாடி பழனிசாமி வர வேண்டும் என்றும், இரட்டை தலைமையை நீடிக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தரப்பும் கூறி வருகிறார்கள். ஆனால் ஓபிஎஸ்ஸை காட்டிலும் எடப்பாடி பழனிசாமிக்குத்தான் ஆதரவு அதிகம். இந்த நிலையில் ஓபிஎஸ் டெல்லி சென்றது, அவருக்கு தேனியில் காவி துண்டு அணிவித்தது போன்றவற்றால் ஓபிஎஸ் மீது எடப்பாடி தரப்பு கடும் கோபத்தில் இருக்கிறது. இந்த நிலையில் ஓபிஎஸ்ஸை பொருளாளர் பதவியிலிருந்து நீக்குவது அல்லது அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தே நீக்குவது உள்ளிட்டவை குறித்து எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு வருவதாகவே தெரிகிறது. எல்லாவற்றுக்கும் மேல், நமது அம்மா நாளிதழில் இருந்து நிறுவனர் என்ற இடத்தில் ஓபிஎஸ் பெயர் நீக்கப்பட்டது. இது குறித்து கேட்டால் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஓபிஎஸ் துரோகி என்றும், ஓபிஎஸ் துரோகத்தின் அடையாளம் என்றும் தெரிவித்துள்ளார். வரும் ஜூலை 11 பொதுக்குழுவை கூட்டக்கூடாது என ஓபிஎஸ் தரப்பு சொல்லி வருகிறது. கூட்டியே தீர வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தரப்பு சொல்லி வருகிறது. ஓபிஎஸ் புகைப்படத்தை எடப்பாடி தரப்பினர் கிழித்து வருகிறார்கள். அதேபோல் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஓபிஎஸ் தரப்பினர் போராட்டம் நடத்துகிறார்கள். அதேபோல் ஓபிஎஸ் தான் பொதுச்செயலாளர், எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச்செயலாளர் என குறிப்பிட்டு இரு தரப்பினரும் மாறி மாறி போட்டி போட்டு கொண்டு போஸ்டர் ஒட்டி வருகிறார்கள். இந்த நிலையில் மதுரையில் எடப்பாடி பழனிசாமி, கே பி முனுசாமி, ஜெயக்குமார், சி வி சண்முகம் ஆகியோர் அதிமுகவிலிருந்து திடீரென நீக்கம் என்றும், கழகத்திற்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் செயலில் ஈடுபட்டதாகவும் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் மிசா செந்திலின் போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல், ஏற்கனவே எடப்பாடி பக்கம்தான் தொண்டர்களும் மாவட்ட செயலாளர்களும் அமைச்சர்களும் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி, சி வி சண்முகம், ஜெயக்குமார் உள்ளிட்டோர் நீக்கம் என்ற போஸ்டர் வெளிவந்தவுடன் அனைத்து தரப்பினரையும் சற்று அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது. இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கே ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பேரதிர்ச்சி கொடுத்த சம்பவம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.